வணக்கம் தற்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாடசாலை மாணவர்கள் இரண்டு பொது தேசிய பரீட்சைகளுக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்காக தங்களை முன்புறமாக தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்களுக்கு தேவையான பரீட்சை வழிகாட்டல்களையும் அது மாதிரி இந்த பரீட்சை நேரங்களில் தங்களுடைய உளவள ஆரோக்கியத்தை வந்து எவ்வாறு பேணி பாதுகாக்கலாம் என்பது பற்றிய ஆலோசனைகளையும் வழங்கும் முகமாகத்தான் சக்தியின் பயிலரங்கம் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்று நிகழ்ச்சியில் நுண்ணறிவு பாடம் சம்பந்தமான வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் வழங்குவதற்காக கொழும்பு பிரபல தேசிய பாடசாலையின் ஆசிரியர் எம்பி மதன் அவர்களும் அது மாதிரி இந்த பரீட்சை காலத்தில் வந்துட்டு உளவளத்தை எவ்வாறு நாங்கள் பேணி பாதுகாக்கலாம் என்பது பற்றிய ஆலோசனைகளை வழங்குவதற்காக உளவள ஆலோசகர் சுதர்சினி ரமேஷ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் இந்நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பைலரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பாடசாலைகள் ஆரம்பித்து விட்டன குழந்தைகள் குதூகலமாக பாடசாலைக்கு செல்ல அதே நேரத்தில் பயங்களும் வர பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் மாணவர்களை விட இப்பொழுது பெற்றோருக்கு தான் அதிகமான பரீட்சை பயங்கள் வர ஆரம்பித்திருக்கும் இந்த மாதிரியான நேரத்தில் எவ்வாறு எங்கள் மாணவர்களை நாங்கள் தயார்படுத்துவது அவர்களுக்கு எவ்வாறு உற்சாகம் அளிப்பது ஊக்கம் அளிப்பது அவர்களுடைய உளவியல் ரீதியான வளர்ச்சிக்கு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பேச போகின்றோம் முக்கியமாக இன்று நாங்கள் போவது புலமை பரிசில் பரீட்சைக்கு தற்றுகின்ற மாணவர்களை பற்றி பத்து வயது குழந்தைகள் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி என்பது போட்டி பரீட்சையாக அமைந்திருக்கின்றது புதிய பாடசாலைகளுக்கு செல்வதற்காக அல்லது பண பரிசுகளை பெறுவதற்காக உதவிகளை பெறுவதற்காக அவர்களுக்கு இந்த பரீட்சை நடத்தப்படுகின்றது இவ்வாறான இந்த பரீட்சைக்கு தேற்றுவது மாணவர்களை விட அவர்களுடைய பெற்றோர்கள் அதிகமாக கவலைப்படும் ஒரு விடயமாக காணப்படுகிறது இதன் காரணம் மாணவர்கள் தங்களுக்குள் அதை ஒரு ஆரோக்கியமான போட்டியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை தாண்டி பெற்றோர்கள் தங்களுடைய கௌரவத்தை தங்களுடைய தேவைகளை தங்களுடைய குழந்தை முன்னணியில் நிற்கின்றது என்பதை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு போட்டி மனப்பான்மைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகின்றது இது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் எப்படியோ இந்த பரீட்சை மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பது உண்மை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தரப்படுகின்ற ஆக்கமும் ஊக்கமும் அவர்களை மேலும் வளரும் காலங்களில் பிறகு வருகின்ற பரீட்சைகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றது இவ்வாறு உதவி செய்யக்கூடிய இந்த அடிப்படை பரீட்சைக்கு அவர்களை தயார்படுத்தும் பொழுது இது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை கஷ்டப்படுத்துகின்ற அந்த ஊக்கத்தை தடைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருத்தல் அவசியமில்லை முக்கியமாக எவ்வாறு மாணவர்களை இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துவது இந்த காலகட்டத்தில் கோவிட் கால பகுதியில் பல நாட்களாக வீடுகளிலேயே இருந்து பழகிவிட்ட குழந்தைகள் பாடசாலைக்கு செல்ல வைப்பது காலையில் எழுப்புவது அவர்களை தயார்படுத்துவது ஆகியவையே சவாலான காரியங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று அந்த பரீட்சையையும் எழுத வைக்க அந்த செயற்பாட்டினை செய்வதற்கு பெற்றோர்கள் அதிகமாக சிரமப்படுவார்கள் அதுவும் இந்த காலப்பகுதியில் என்பது உண்மை அப்படியானால் அதனை எவ்வாறு நாங்கள் கூல் பேரண்டிங் என்று சொல்லுவோம் மிகவும் இயல்பாக அதனை செய்திப்பது எப்படி என்பதனைத்தான் நாங்கள் இன்று சிறிதளவு பார்க்கலாம் இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்பது உண்மை ஆனால் அவசியம் அத்தியாவசியம் என்பது இல்லை ஏனென்றால் இந்த பரீட்சை போட்டி பரீட்சை ஆகவே ஒரு மா மாணவர்கள் அவர்களுடைய அளவிற்கு ஒரு அளவிற்கு அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள் உதாரணமாக ஒரு பாடத்தில் எண்பது தொண்ணூறு ஆகிய மா புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள்தான் மிகவும் இந்த போட்டி பரீட்சையில் வெற்றி பெற்றதாக கருதப்படுகின்றார்கள் அப்படியானால் மற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லவா அவர்களும் வெற்றி பெற்றவர்கள் தான் அவர்களுக்கும் திறமைகள் அதிகமாக இருக்கின்றது இல்லாமல் இல்லை ஆனால் இது ஒரு போட்டி பரீட்சை என்பதால் இந்த புள்ளிக்கு மேலே எடுத்தால்தான் என்ற ஒரு சதவீத கட்டுப்பாடு நிலவுகின்றது இதனை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும் எல்லா மாணவர்களும் அந்த சதவீதத்தை தாண்டி பெற்றுவிடுவார்கள் என்று எண்ண முடியாது ஆகவே எங்கள் குழந்தை நூறு புள்ளிகள் அதாவது இரண்டு பாடத்திற்கும் சேர்ந்து நூறு புள்ளிகள் எடுத்தாலே அவர்கள் அந்த ஒரு பாடத்தில் அன் ஐம்பது புள்ளிகள் பெற்றவர்கள் தான் ஆகவே அது பாஸ்மார்க் என்று சொல்லப்படுகின்ற சித்தி அடைதலுக்கு தேவையான புள்ளிகள் என்பதனை நாங்கள் எங்களுடைய மனதில் எப்பொழுதும் இருத்தி கொள்ள வேண்டும் இதனை இருத்தி கொள்ளும் பொழுது குழந்தைகளை மென்மேலும் அவர்களுடைய எல்லைக்கு அப்பால் அவர்களை தள்ளும் அந்த செயற்பாட்டிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அதே போல அவர்களுக்கு இது ஆர்வத்தை தூண்டுவதாக அமைகிறதா என்பதனை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இருபது மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் படிக்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்துவது பாடசாலை சென்று வந்த பிறகு உடனே நீங்கள் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் எந்த நேரமும் புத்தகமும் கையுமாகவே இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நீங்கள் பதட்டப்படுவீர்களே ஆனால் அது அவர்களுடைய ஆர்வத்தை குலைப்பதாகவே அமையும் அது ஆர்வத்தை தூண்டுவதாக இக்காரணத்தை கொண்டும் அமையாது ஆகவே அவ்வாறான எதிர்பார்ப்புகளிலிருந்து எங்களை நாங்கள் விளக்கி வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் அதே போல அவர்களுக்கு தேவையான அளவு ஓய்வும் கொடுக்க வேண்டும் அந்த ஓய்வு என்பது அவர்கள் திரை நேரத்தில் செலவிடுவதாக இருக்கக்கூடாது ஏனென்றால் திரை நேரம் என்பது அவர்களுடைய நினைவாற்றலில் மற்றும் அவர்களுடைய செயல்திறனில் அதிக பாதிப்பை செலுத்தக்கூடியது ஆகவே திரை நேரங்களை கட்டுப்படுத்தி அவர்களை வேறு வகையான செயல்பாடுகளுக்கு விளையாட்டாக இருக்கலாம் அல்லது வீட்டு வேலைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு செயல்பாட்டிற்கு அவர்களை ஈடுபடுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுடைய ஓய்வு நேரம் என்பது திரையில் செலவிடாதவாறு பார்த்துக்கொள்வது முக்கியமானது அதே போல திரையை திரை திரைநேரமே கொடுக்கக்கூடாது என்பதும் அல்ல அவர்களுக்கு உண்டான திரை நேரத்தை கொடுத்து அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதே போல உணவுகள் இந்த வயது வளரும் பருவம் அவர்களுடைய உணவுகளும் அவர்களுடைய உளவியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் எல்லாம் திறந்து விட்டார்கள் கடைகள் திறந்து விட்டது ஆகவே கடையிலிருந்து சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கலாம் என்று நாங்கள் எண்ணுவோமாக இருந்தால் அந்த நிலைப்பாடு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே அவற்றிலிருந்தும் நாங்கள் தவிர்த்துக்கொண்டு கொண்டு கூடுமானவரை போஷாக்குள்ள அதே நேரத்தில் அவர்கள் விரும்புகின்ற உணவுகளை அவர்களுக்கு உண்ண கொடுக்கலாம் இது அவர்களுடைய உடலைப் போலவே மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவும் அதே நேரத்தில் அவர்களுடைய லேர்னிங் ஸ்டைல் என்று சொல்லுவோம் ஒரு குழந்தை எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம் சில குழந்தைகள் பார்த்தல் மூலமாக படிப்பார்கள் சில குழந்தைகள் கேட்டு படிப்பார்கள் கேட்டல் மூலமாக அதாவது ஆடிட்டர் ஆடிட்டர் என்று சொல்லப்படும் கேட்டல் மூலமாக படிப்பார்கள் சில குழந்தைகள் உணர்தல் மூலமாக செயல்பாடுகளை செய்து பார்த்தல் எழுதி பார்த்தல் பரிசோதனைகளை செய்தல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக படிப்பார்கள் ஆகவே இந்த மூன்று விதமான கற்றல் செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடலாம் அப்படியான கற்றல் செயல்பாடு உங்களுடைய குழந்தை எவ்வகையில் கற்கின்றது என்பதனை நீங்கள் அவதானித்து பார்த்து அவர்களை அந்த வகையில் கற்றலில் ஈடுபடுத்துவது மிகவும் முக்கியம் நான் பார்த்து தானே படிப்பேன் இவர் எப்படி கேட்டு படிக்கிறார் இது பார்த்து படித்தல் தான் சரி என்று நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால் அது நீங்கள் அவர்களை அவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் இருந்து இன்னொரு கற்றல் செயற்பாட்டுக்கு வலுக்கட்டாயமாக திருப்புவது அது அதிக பலனை அளிக்காது ஆகவே அவர்கள் எந்த விதத்தில் கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபட விரும்புகிறார்களோ அவர்களுடைய விதம் எப்படி இருக்கின்றதோ அதில் அதிலே அவர்களை செலுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல ரூட்டீன் என்று சொல்லுவோம் ஒரு பாடவிதானம் நேர கட்டுப்பாடு ஆகியவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய கற்றல் செயல்பாடுகளை அவர்களை செய்ய விடுவது காலையில் இந்த நேரத்திற்கு அவர்கள் எழும்ப வேண்டும் என்று இருந்தால் அதனை தொடர்ந்தும் செயல்படுத்துங்கள் அப்பொழுது அது அவர்களுடைய பாடி கிளாக்கணும் பாடி பாடி கிளாக் என்று சொல்லுகின்ற உடலிலே காணப்படு இருக்கின்ற ஒரு எங்களுக்கு ஒரு நேரத்தில் பசிக்கும் இந்த நேரத்தில் நித்திரை வரும் என்று எங்களுடைய உடல் ஒரு விதமான கடிகாரத்திற்கு பழகி இருக்கும் உடல் கடிகாரம் இந்த உடல் கடிகாரத்தை இந்த படிப்பு வேலைகளையும் நாங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு இயல்பானதாக அமைந்துவிடும் இதை நாங்கள் குழப்பிக்கொண்டே இருந்தால் அதாவது இன்றைக்கு ஏழு மணிக்கு கெளம்பு நாளைக்கு ஆறு மணிக்கு கெளம்பு இன்னொரு நாளைக்கு ஒன்பது மணிக்கு எழும்பினாலும் பரவாயில்லை என்று அவர்களுடைய இந்த உடல் கடிகாரம் என்பது மாறிக்கொண்டே இருக்குமாக இருந்தால் அது அவர்களுடைய ஞாபகத்தில் இருக்காது உடல் கடிகாரம் அதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ளாது அப்படியானால் ஒரு ரூட்டீனை நாங்கள் செயல்படுத்துவது மிகவும் முக்கியம் இந்த ரூட்டீன் செயல்பாடு என்பது அவர்களை நாளாந்தம் ஒரே விதமாக இந்த நேரத்திற்கு எழும்ப வேண்டும் இந்த நேரத்தில் படிப்பதற்கு அமர்ந்து விட வேண்டும் இந்த நேரத்திற்கு உணவருந்த வேண்டும் என்று ஒரு ஒழுங்கமைப்பை அவர்களுக்கு செய்து கொடுக்கும் இதுவும் அவர்களுடைய பரீட்சைக்கு அவர்களை படிக்கின்ற அந்த அளவீடுகளை அதிகரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் அதே போல அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அவர்களுடைய மகிழ்ச்சி மிகவும் முக்கியம் குழந்தைகள் இந்த வயதில் அவர்கள் பட்டாம்பூச்சி போன்றவர்கள் எதை பார்த்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைகளை எந்த நேரமும் படிக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் என்று பயமுறுத்தல் செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோமே ஆனால் அது அவர்களுடைய மகிழ்ச்சியை குலைத்துவிடும் இந்த மகிழ்ச்சியை குலைப்பது அவர்களுக்கு உளவியல் ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இப்பொழுது இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் அவர்களுக்கு இவை பாதிப்புகளை ஏற்படுத்துமானால் அது பிற்காலத்தில் அவர்களுடைய பரீட்சைகளில் பிரதிபலிக்கும் ஆகவே இப்பொழுதைய பரீட்சை முக்கியம் அதைவிட எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுடைய கற்பனை திறன் சிந்தனையாக்கம் ஆகியவையும் மிகவும் முக்கியம் என்பதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய மாணவர்களை பரீட்சைக்கு தயார் செய்ய வேண்டும் அதே நேரம் பெற்றோர்களாகிய நீங்களும் இது ஒரு சாதாரண பரீட்சை தான் என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம் குடும்பத்தின் நிலவுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நோய் நொடிகள் இந்த காலத்தில் நோய் நோய் நொடிகளுக்கு நாங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம் அப்படியான சிக்கல்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவற்றை குழந்தைகள் முன்னால் காட்டுவதை நாங்கள் சிறிதளவு கொள்வது அவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் எங்களுடைய மனநிலை எங்களுடைய செயல்பாடும் அவர்களுடைய உளவியலில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என்பதை நாங்கள் எந்நேரமும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் சரிவர அமைத்துக்கொள்ள முயற்சி செய்வோம் கற்றல் என்பது அவர்கள் மதிப்பெண்களை பெறுவதற்காக மாத்திரம் கற்கின்ற ஒரு செயல்பாடு அல்ல கற்றல் என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பயன்பட வேண்டும் அவர்களுடைய சிந்தனை சக்தியை மேம்படுத்த வேண்டும் அதுதான் கல்வி என்பது திருவள்ளுவர் கூறியதைப் போல கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்குத் தக அவர்கள் கற்றவற்றைப் போல நாளை ஒழுக வேண்டும் என்றால் அவர்கள் என்ன கற்கின்றார்கள் எதற்காக அதனை கற்க வேண்டும் அதனை அவர்கள் வாழ்வியலில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதனை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசான்கள் பெற்றோர்களாகிய நீங்கள்தான் ஆகவே இவற்றை இவற்றையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய கற்றல் செயல்பாட்டினை ஆரோக்கியமானதாக உற்சாகமானதாக மகிழ்ச்சியானதாக அவர்களுடைய சிந்தனை திறனை அவர்களுடைய செயல்திறனை வளர்க்கக்கூடியதானதாக அமைத்து அந்த கற்றலுக்கு ஏற்றபடி அவர்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம் அதே போல இப்பொழுது பரீட்சைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று கூறிவிட்டேன் பரீட்சைக்கு எப்படியெல்லாம் தயாராகலாம் என்று கூறினேன் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியதை பற்றி கூறினேன் எல்லாவற்றையும் கூறியாகிவிட்டது இனிமேல் பரீட்சைக்கு எங்கள் மாணவர்கள் தயாராக வேண்டிய நேரம் அப்படியானால் எங்களுடைய ஆசிரியர்கள் ஆசிரியர் தயாராக இருக்கின்றார் உங்களுக்கு உங்களுடைய கற்ற செயல்பாடை மேம்படுத்த நீங்கள் என்னென்ன உத்திகளை கையாளலாம் எப்படியெல்லாம் அவற்றை நடைமுறைப்படுத்தலாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை எவ்வாறு நீங்கள் சிறப்பாக திறம்பட கையாளலாம் என்பதனை சொல்லித் தருவதற்கு உங்களுடைய ஆசிரியர் தயாராக இருக்கின்றார் ஆகவே அவர்களோ அவரோடு சேர்ந்து கற்ற செயல்பாடுகளில் நன்றாக ஈடுபடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் தைரியமாக இருங்கள் தைரியமாக உங்களுடைய பரீட்சைகளை எதிர்கொள்ளுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி குழந்தைகளே வணக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம் சக்தி டிவி வழங்கும் பயிலரங்கம் நிகழ்ச்சி மூலமாக சந்தித்திருக்கிறோம் தரம் மாணவர்கள் புலமை பரிசல் பரீட்சை எழுத தயாராகி கொண்டிருக்கிறீங்க அந்த பரீட்சையை மையமாக கொண்டு சக்தி டிவி வழங்கக்கூடிய பயிலரங்கம் நிகழ்ச்சி மூலமாக சந்தித்திருக்கின்றோம் இதுவரை நேரமும் எங்களுடைய பரீட்சையிலே எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வைத்திய உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை தந்திருக்கின்றார் எனவே நான் அது தொடர்பாக அதிகமாக சொல்லாமல் நேரடியாக பரீட்சை வினாத்தாளுக்கு நாங்கள் செல்லலாம் எங்களுடைய தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையினை பொறுத்த இரண்டு வினாத்தாள்கள் எங்களுக்கு வருகின்றது ஒன்று வினாத்தாள் ஒன்று இன்னும் ஒன்று வினாத்தாள் இரண்டு இந்த இரண்டு வினாத்தாள்களும் நூறு புள்ளிகள் நூறு புள்ளிகள் மொத்தமாக இருநூறு புள்ளிகளுக்கு போடப்படுவது வளமை சரி அப்போ இன்றைய தினம் இந்த சக்தியின் பயலரங்கம் நிகழ்ச்சி மூலமாக முதலாவது நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பாக நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் ஆராய வந்திருக்கின்றோம் இந்த நுண்ணறிவு வினாக்கள் என்று சொல்லப்படுவது வினாத்தாள் ஒன்றிலே எங்களுக்கு வரக்கூடிய நாற்பது வினாக்கள் வரும் இந்த நாற்பது வினாக்களுக்கும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தரப்படும் கடந்த வருடம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கோவிட் நைன்டீன் காரணமாக அந்த நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒரு மணித்தியாலங்களாக மாற்றப்பட்டது ஆனால் இந்த முறை அது தொடர்பான அறிவித்தல் வரவில்லை இருந்தாலும் நாங்கள் நாற்பது வினாக்களை நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் செல்ல பழகிக்கொள்ள வேண்டும் செய்வதற்காக பழகிக்கொள்ள வேண்டும் எனவே எவ்வாறாக அந்த ஒரு வினாவை ஒரு நிமிடத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் அதற்குரிய இலகு நுட்ப முறைகள் என்ன என்ன என்பது நாங்கள் போகின்றோம் போகின்றோம் நேரடியாக வினாத்தாளுக்கு போகலாம் இன்றைய நாங்கள் பார்க்க போகின்ற நுண்ணறிவில முதலாவது வினாத்தாளை அவதானித்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதற் காலாண்டில் உள்ள நாட்களின் மொத்த எண்ணிக்கை என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது கேட்கப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்று சொல்லப்படுவது ஒரு லீப் பரிடம் அந்த வருடமாக இருக்கின்ற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதற் காலாண்டில் இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வாறு நாங்கள் இலகுவாக அந்த ஒரு நிமிடத்திற்குள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு நெட்டாண்டு அதாவது லீப் வருடம் இந்த லீ பெரிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது மாசி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் வருகின்றது ஆகவே இந்த காலாண்டு என்று சொல்லப்படுவது ஒரு வருடத்திலே பனிரெண்டு மாதங்கள் இருக்கின்றது ஒரு வருடத்திலே பனிரெண்டு மாதங்கள் இருக்கின்றது இந்த பனிரெண்டு மாதங்களை நான்கு பிரிவுகளாக பிரிப்போம் முதல் மூன்று வருடம் மூன்று மாதங்கள் அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த மூன்று மாதங்கள் இறுதி மூன்று மாதங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காலாண்டுகளாக பிரிக்கப்போகும் ஆகவே அவதானித்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதற் காலாண்டில் இருக்கக்கூடிய மாதங்களாக சொல்லப்படுபவை தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதற் முதற்காலாண்டில் இருக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை இதில் பாருங்க பிள்ளைகள் தை மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களினுடைய எண்ணிக்கை முப்பத்தொன்று அதே மாதிரி மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களினுடைய எண்ணிக்கை இருபத்தொன்பது ஏன் இருபத்தொன்பது வருகின்றது இரண்டாயிரத்தி இருபது என்பது லீப்பரிடம் அதாவது ஒரு நெட்டாண்டு நெட்டாண்டிலே மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது இதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும் அவதானிக்க வேண்டும் சாதாரண வருடம் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்து கொள்வோம் மாசி மாதத்தில் இருபத்தி எட்டு நாட்களை போடுவோம் நெட்டாண்டு வருகின்ற பொழுது இருபத்தி நாட்களை போடுவோம் ஆகவே நாங்கள் இந்த மூன்று மாதத்துக்குரிய நாட்களை கூட்டுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதற் காலாண்டில் இருக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கையாக எங்களுக்கு அமைவது பிள்ளைகள் தொன்னூற்றோர் நாட்கள் சரியா தொண்ணூற்றி ஒரு நாட்கள் ஆகவே இந்த காலாண்டு அரையாண்டு இப்போ அரையாண்டு என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது முதல் ஆறு மாதம் இறுதி ஆறு மாதம் இதை நாங்கள் அரையாண்டு என்று சொல்லிக்கொள்வோம் அதே நேரம் காலாண்டு என்று சொல்லப்படுவது முதல் மூன்று மாதம் தை மாசி பங்குனி இரண்டாம் காலாண்டு அடுத்த மூன்று மாதம் மூன்றாம் காலாண்டு அடுத்த மூன்று மாதம் இறுதி காலாண்டு என்று சொல்லப்படுது இறுதியாக இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் சரியா ஆகவே முதலாவது வினா இந்த காலாண்டு வினாவை எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி நாங்க பார்த்திருக்கிறோம் ரைட் இரண்டாவதாக நாங்க வினாவுக்கு போகவில்லைகள் இந்த நுண்ணறிவுகள் வரக்கூடிய ஒவ்வொரு வினாவையும் எவ்வாறு நாங்க இலகுவாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய பிள்ளைகளை பார்க்க நாற்பது வினாக்களையும் சில நேரம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க எதையுமே பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கஷ்டப்படக்கூடாது ஈஸியாக அந்த நுட்ப முறையை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் விரைவாக அதே நேரம் மிகச்சரியாக வெடி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் தை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையாகும் அம்மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திகதிகளின் கூட்டுத்தொகை என்றென்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் என்னென்று சொல்லி பார்த்தீங்களா தை மாதத்தில் ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை என்று சொல்லி தந்தாச்சு சரியா அதே நேரம் நான்காம் தேதி புதன்கிழமை ஐந்தாம் தேதிக்கு முதல் நாள் ஐந்தாம் தேதிக்கு முதல் நாள் நான்கு நான்காம் தேதிக்கு முதல் நாள் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதிக்கு முதல் நாள் இரண்டாம் தேதி இரண்டாம் தேதிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்ப ஏன் இந்த முதலாம் தேதியை எடுத்து நான் என்று சொல்லி சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது தை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை என்று சொன்னா அம்மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திகதிகளின் கூட்டுத்தொகை கேட்கப்பட்டிருக்குது அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் என்ன நடைபெறப் போகின்றது என்று சொன்னா பிள்ளைகள் நாங்கள் ஒரு விடயத்தை அவதானித்துக் கொள்ள எங்களுடைய பாடப்பரப்பை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது எங்களுடைய மாதம் இருக்கின்றது பிள்ளைகள் இந்த மாதத்திலே முப்பது நாட்களை கொண்ட மாதங்களும் இருக்கின்றது அதே நேரம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்களும் என்ன செய்கின்றது பிள்ளைகள் இருக்கின்றது அப்ப முப்பது நாட்களை கொண்ட மாதத்தில் முதலாம் திகதியும் இரண்டாம் திகதியும் வரக்கூடிய கிழமை நாட்கள் அந்த மாதத்தில் ஐந்து தடவை வரும் பிள்ளைகள் அதே நேரம் முப்பது நாட்களை கொண்ட மாதத்தில் இரண்டாம் திகதி வரக்கூடிய கிழமை நாட்கள் அந்த மாதத்தில் ஐந்து தடவை வரப்போகின்றது இது ஒரு விளக்கத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டு முடிகின்ற மாதமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முதலாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி முதலாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இந்த மூன்று நாட்களில் வரக்கூடிய கிழமை நாட்கள் அந்த மாதத்தில் ஐந்து வரும் உதாரணமாக முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதம் ஒன்றில் முதலாம் தேதி திங்கட்கிழமை வருமாக இருந்தால் அந்த மாதத்தில் ஐந்து திங்கட்கிழமைகள் வரும் ஆகவே முதலாம் தேதி திங்களண்டா இரண்டாம் தேதி செவ்வாய் அந்த மாதத்தில் ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் வரும் அதே நிறம் மூன்றாம் தேதி புதன் அந்த மாதத்தில் ஐந்து புதன்கிழமைகள் கிழமைகள் ஆகவே இந்த விடயத்தை தான் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் முப்பது நாட்களை கொண்ட மாதத்தில் முதலாம் தேதியும் இரண்டாம் தேதியும் வரக்கூடிய கிழமை நாட்கள் ஐந்து முறையும் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதத்தில் முதலாம் தேதியும் இரண்டாம் தேதியோடு மூன்றாம் தேதி வரக்கூடிய கிழமை நாட்கள் அந்த மாதத்தில் ஐந்து தடவை வரும் ஆகவே இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த வினாவை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள் பார்க்க போகின்றோம் பாருங்க தை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை என்றால் தை மாதத்தில் தெரியும் பிள்ளைகள் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டிருக்கிறது இந்த விடயத்துல பிள்ளைகள் நாங்கள் முப்பது நாட்களை கொண்ட மாதம் அதே நேரம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதத்துல என்ன மாதிரி நாட்கள் வருகின்றது என்று சொல்லி பார்த்தேன் அதே நேரம் இன்னும் ஒரு இலகு நுட்ப முறையை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை முதலாம் திகதியாக இருந்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திகதியை நாங்கள் காண வேணும் ஏனென்று சொன்னா எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திகதிகளின் கூட்டுத்தொகை கேட்கப்பட்டிருக்கு அப்ப ஒவ்வொரு நாட்களாக நாங்கள் எண்ணிட்டு இருக்க முடியாது நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் அதற்கென்று ஒரு இலகு நுட்ப முறை வைத்துக் கொள்ளணும் எவ்வாறு என்று சொன்னா இப்ப முதலாம் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதி என்று நாங்கள் கண்டுட்டோம் என்ன ஐந்தாம் தேதி எங்களுக்கு என்ன கிழமை என்று தரப்பட்டது அதை வைத்துக்கொண்டு கொண்டு முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திகதியை காண வேண்டும் என்றால் ஏற்கனவே தரப்பட்ட முதலாவது ஞாயிற்றுக்கிழமை திகதியோடு ஏழை கூட்ட வேண்டும் ஏழை கூட்டுவோமாக இருந்தா பிள்ளைகள் எட்டு ஆகவே இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திகதியாக அமைவது எட்டு நாங்கள் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை காண வேண்டும் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை காண வேண்டுமென்றால் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திகதி பிள்ளைகள் எட்டு அந்த எட்டோடு ஏழை கூட்டுவோம் அப்போ எட்டோடு ஏழை கூட்டுகின்ற பொழுது பதினைந்து வரும் அப்போ இவ்வாறு பிள்ளைகள் ஒரு நாளுக்கும் அதை அதோடு தொடர்புடைய அடுத்த வாரத்தின் நாளுக்கு இடையிலான திகதிகளை நாங்கள் என்ன செய்து கொள்ளுவனும் கண்டுகொள்ளும் இந்த அமைப்பு முறை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் இந்த வினாவுக்கு நாங்கள் விடை கண்டு கொள்ளலாம் எவ்வாறு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க பிள்ளைகள் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை என்று சொல்லி எங்களுக்கு தரப்பட்டது இப்போ ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை என்றா நான்காம் தேதி புதன்கிழமை மூன்றாம் தேதி செவ்வாய் இரண்டாம் தேதி திங்கள் முதலாம் தேதி ஞாயிறு ஆகவே ஞாயிற்றுக்கிழமை திகதிகளின் கூட்டுத்தொகை காணப்புறம் பாருங்க முதலாம் தேதி எட்டாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மொத்தம் ஐந்து நாட்கள் வருகின்றது எவ்வாறு தை மாதம் என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் தை மாதத்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கின்றது முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதத்தில் முதலாம் தேதியும் இரண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் வரக்கூடிய கிழமை நாட்கள் என்ன செய்யப்போகின்றது ஐந்து முறை வரப்போகின்றது ஆகவே ஐந்து கிழமை நாட்களுக்குரிய திகதி எடுத்துட்டோம் இந்த திகதிகளை நாங்கள் கூட்டுகின்ற பொழுது பிள்ளைகள் எழுபத்தி ஐந்து நாட்கள் எங்களுக்கு விடையாக வருகின்றது ஆகவே இவ்வாறான அமைப்பில தான் நாங்கள் இந்த வினாவை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேணும் செய்து கொள்ள வேணும் இப்ப இந்த வினா உங்களுக்கு விளங்கியிருக்கு நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம் மூன்றாவது வினாவை பாருங்க என்ன வினா கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு பூவிலும் ஒரு வண்ணத்தி பூச்சி இருந்தால் ஒரு வண்ணத்தி பூச்சிக்கு பூ கிடைக்காதா அதே நேரம் ஒரு பூவில் இரண்டு வண்ணத்து பூச்சிகள் இருந்தால் ஒரு பூ எஞ்சி இருக்கும் எனின் அங்குள்ள பூக்களினுடைய எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இப்ப சில வினாக்களில் பிள்ளைகள் நாங்கள் ஒரு நுட்பமுறையை பயன்படுத்தி கொள்ள கொள்ளணும் என்ன நுட்பமுறை என்று சொல்லி பாத்தீங்கன்னா பிரதியீடு செய்தல் அதாவது விடையை கொண்டு போய் பிரதியீடு செய்யணும். தரப்பட்ட விடைகளை அடிபடியாக கொண்டு அந்த விடைகளின் எண்ணிக்கைை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்து கொள்வோம் சரியான விடையை காண்போம். இதுல பங்குங்களுக்கு தரப்பட்ட விடைகள் மூன்று நான்கு ஐந்து விடையை கொண்டு போய் சார் செய்கிற உதாரணமாக பாருங்க முதலாவது விடையை கொண்டு வந்து பிரதி செய்கிறேன் முதலாவது விடை எங்களுக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் மூன்று வண்ணத்து பூஜை அது மூன்று பூக்கள் இந்த மூன்று பூக்கள் மொத்தம் நான்கு வண்ணத்து பூஜைகள் அந்த அடிப்படையில் முதலாவது விடையை கொண்டு வந்து சார் பிரதியீடு செய்ய பாருங்க எங்களுக்கு சொல்லப்பட்ட கூற்று சரியாக அமைகின்றது என்ன கூற்று அதாவது ஒவ்வொரு பூவிலும் ஒரு வண்ணத்து பூச்சி இருந்தால் ஒரு வண்ணத்து பூச்சிக்கு பூ கிடைக்காதா ஆகவே மூன்று வண்ணத்து பூச்சி இருக்கின்றது சாரி நான்கு வண்ணத்து பூச்சிகள் இருக்கின்றது மூன்று பூக்கள் ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சி இருந்தால் நான்காவது வண்ணத்து பூச்சிக்கு பூ கிடைக்காது என்ன ஆகவே மூன்று பூக்களையும் நான்கு வண்ணத்து பூச்சிகளையும் எடுத்தோமாக இருந்தால் ஒரு பூவில் இரண்டு இரண்டு வண்ணத்து பூச்சிகளை நாங்கள் கொடுக்கின்றோம் ஆகவே அங்கே என்ன நடக்கின்றது இரண்டு பூவிலும் இரண்டு இரண்டாக நான்கு வண்ணத்து பூச்சி ஒரு புயஞ்சி இருக்கின்றது எங்களுக்கு வினாவில் தரப்பட்டிருக்கக்கூடிய விடை எங்களுக்கு என்ன செய்கின்றது சரியாக அமைகின்றது ஆகவே என்ன விடை வரப்போகின்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு வண்ணத்து பூஜைகளும் மூன்று பூக்களும் எத்தனையாவது விடை முதலாவது விடை சரியான விடை அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் விடைகளை கொண்டு சென்று அதற்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம் பிள்ளைகள் பிரதியீடு செய்து கொள்கிறோம் இப்போ நுண்ணறிவு என்பது பிள்ளைகள் அந்த ஒரு வினாவை நீங்கள் எவ்வளவு தெளிவாக வினாவை வாசிக்கிறீர்களோ அந்த தெளிவு தெளிவுதான் உங்களுக்கு விடையை கொண்டு வரும் அதில் நீங்க தெளிவாக இருக்கணும் அடுத்த வினாவிற்கு போகும் பிள்ளைகள் அடுத்த வினா மிக ஒரு முக்கியமான வினா என்ன வினாண்டா இந்த நேரம் தொடர்பான வினாக்கள் என்ன பாருங்க பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கும் போது முதலாவது மணி ஒலிக்கும் ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது மணி தான் இரண்டாவது மணியானது பத்து நிமிடத்தின் பின்னரும் மூன்றாவது மணியானது ஐந்து நிமிடத்தின் பின்னரும் ஒலிக்கின்றது அடுத்து வரும் ஒவ்வொரு நாற்பது நிமிடத்தின் பின்னர் மணி ஒலிக்கும் இப்போ நாங்கள் பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஆரம்ப மணி ஒலிக்கும் அந்த ஆரம்ப மணிக்கு அடுத்ததாக எங்கட பாடசாலைகளில் தேவாரங்கள் தியானங்கள் நடைபெறும் அதற்கிடையில் ஐந்து நிமிடங்கள் இருக்கு அந்த தியானம் முடிந்து பாடம் ஆரம்பிப்பதற்கு பத்து நிமிடங்கள் அப்போ அந்த ஒழுங்கமைப்பில் எங்களுக்கு இந்த வினா தரப்பட்டிருக்கு இந்த வினாவில கேட்கப்பட்டது பிள்ளைகள் அதாவது ஆறாவது தடவியாக ஒழிக்கும் மணி ஒன்பது முப்பது எனின் ஒன்பது முப்பது எனின் பாடசாலை ஆரம்பித்த நேரம் நாங்க என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா முடிந்த நேரம் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்க முடிந்த நேரம் தான் பாடசாலை ஆரம்பிக்கும் போது முதலாவது மணி ஒழிக்கின்றதாம் வடிவா ஸ்கிரீனை பாருங்க பிள்ளைகள் பாடசாலை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது மணி ஒழிக்கின்றது பத்து நிமிடத்தின் பின்னர் இரண்டாவது மணி ஒழிக்கின்றது ஐந்து நிமிடத்தின் பின்னர் மூன்றாவது மணியா அங்க வினாவில் தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக நோட் பண்ணி கொள்ளணும் உங்களுக்கு ஒரு செய்கபலி தாள் ஒன்று தரப்படும் அந்த தாளில் உங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை நீங்க என்ன செய்து கொள்ளுவீங்க அடையாளப்படுத்தி கொள்ளுவீங்க அடுத்தது இவ்வாறு ஐந்து நிமிடத்தின் பின்னர் மூன்றாவது மணி ஒழித்த பிற்பாடு அடுத்து வரும் ஒவ்வொரு நாற்பது நிமிடத்தின் பின்னரும் மணி அது மணி ஒலிக்கும் இந்த இடத்தில் ஆறாவது தடவை மணி ஒழிக்கும் போது நேரம் ஒன்பது முப்பதுன்னு என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்குது இப்போ ஆறாவது மணிதான் பிள்ளைகள் ஒன்பது முப்பதுன்னு என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேணும் பாடசாலை ஆரம்பிக்கின்ற நேரத்துக்கு வரப்போகணும் ஆகவே என்ன போகின்றோம் பின்பக்கத்திலிருந்து முன்பாக்கமாக வரப்போகின்றோம் காலை ஒன்பது முப்பதுக்கு ஆறாவது மணி ஒழித்தால் ஐந்தாவது மணி எப்போ ஒழிக்கப் போகின்றது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் நாற்பது நிமிடம் பின்னோக்கி பார்ப்போம் ஏன் நாற்பது நிமிடம் பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தா அடுத்து வரும் ஒவ்வொரு நாற்பது நிமிடத்தின் பின்னர் மணி ஒலிக்கும் என்று சொல்லி சொல்லியாச்சு ஆகவே ஆறாவது மணி ஒன்பது முப்பதுக்கு ஒழிக்குமாக இருந்தா ஐந்தாவது மணி ஒழித்த நேரத்திற்கான நாங்க என்ன செய்து கொள்ளணும் நாற்பது நிமிடம் முன்னோக்கி போக போறோம் நாற்பது நிமிடம் முன்னோக்கி போக போறோம் ஆகவே நாற்பது நிமிடம் முன்னோக்கி போவோமாக இருந்தா ஐந்தாவது மணி ஒலித்த நேரம் எட்டு ஐம்பது அப்ப அதில் தரப்பட்டிருக்கக்கூடிய அடுத்ததை பாருங்க பிள்ளைகள் நான்காவது மணி ஒழித்த நேரத்தை பார்க்க போகின்றோம் நான்காவது மணி ஒழித்த நேரங்களான நாற்பது நிமிடம் முன்னோக்கி போவோம் நீங்க என்ன செய்து கொள்வீங்க அந்த பரீட்சை நேரத்தில் உங்களுக்கு தரப்பட்ட செய்க வழித்தாளில இந்த நேரங்களை விரைவாக குறித்துட்டு போகலாம் ஏன்னா நீங்க குறித்துட்டு போவீர்களாக இருந்த இலகுவாக விடைபெறும் சில பிள்ளைகளை பார்த்தோம்னா மனதில் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இந்த நுண்ணறிவு வினாக்கள பிள்ளைகள் நாங்கள் மனதில் யோசிப்போமாக இருந்தா என்ன நடைபெறும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நேரம் அதிகமாக தேவைப்படும் சரியான விடைகளை பெற்றுக்கொள்ள முடியாது எதையுமே நாங்கள் எழுத்து மூலம் செய்து கொள்வோமாக இருந்தால் எங்களால் என்ன செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் விரைவாகவும் சரியாகவும் விடையெடுக்க கூடியதாக இருக்கும் இப்போ நான்காவது மணி ஒலித்த நேரம் காலை எட்டு பத்து அந்த காலை எட்டு பத்தில இருந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் நாற்பது நிமிடம் மூன்றாவது மணி ஒழித்த நேரத்திற்கு நாங்கள் போக போகின்றோம் அடுத்ததாக ஆகவே மூன்றாவது மணி காலை ஏழு இருந்து மூன்றாவது மணிக்கு முதல் என்ன செய்ய போகின்றோம் ஐந்து நிமிடங்கள் முன்னோக்கி போக போகின்றோம் ஏன் பிள்ளைகள் என்றால் இரண்டாவது மணியிலிருந்து மூன்றாவது மணிக்கு ஐந்து நிமிடத்தின் பின்னர் தான் ஒழித்தது என்று சொல்லப்பட்டது ஆகவே மூன்றாவது மணியிலிருந்து ஐந்து நிமிடம் முன்னோக்கி போவோமாக இருந்தா நாங்கள் இரண்டாவது மணி ஒலித்த நேரத்தை காணுகின்றோம் இரண்டாவது மணி ஒலித்த நேரம் ஏழு இருபத்தைந்து ஏழு இருபத்தி முதலாவது மணி ஒலித்த நேரம் எங்களுக்கு மேல தரப்பட்டிருக்கிறது பத்து நிமிடத்தின் பின்னர் இரண்டாவது மணி ஒலித்ததென்றால் முதலாவது மணிக்கும் இரண்டாவது மணிக்கும் இடையிலான நேர வித்தியாசம் பத்து நிமிடம் ஆகவே இங்கு பத்து நிமிடம் பின்னோக்கி போனோம்டா காலை ஏழு பதினைந்து ஆகவே முதலாவது மணி ஒலித்தது காலை ஏழு பதினைந்து ஆகவே காலை ஏழு பதினைந்திற்கு பாடசாலை என்ன செய்திருக்குது பிள்ளைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரவுகளை நாங்கள் என்ன மாதிரி கொண்டு சென்று விடை என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கு என்ன மாதிரி விடை எடுத்து என்று சொல்லி விளங்கி இருக்கும் எங்களுக்கு தரப்பட்ட தரவு இருக்கும் அந்த தரவுகளை முதல் குறித்து அந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு விரைவாக நாங்கள் செய்து கொள்வோமாக இருந்தால் மிகச்சரியான விடைபெறும் சரியா பிள்ளைகள் ரைட் நாங்க அடுத்த வினாவிற்கு போவோம் பிள்ளைகள் பாருங்க ஒரு வெண்மெறி படம் தொடர்பான வினா எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது கேட்கப்பட்டிருக்குது ஈஸியான இலகுவான ஒரு வினா சரியா நிறைய பிள்ளைகளை பார்த்தோம்னா இந்த வினாவை கொடுக்கின்ற பொழுது மிக இலகுவாக செய்து கொள்வார்கள் உங்களுக்கும் விளங்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் ரைட் பாருங்க எங்களுக்கு என்ன கேட்கப்பட்டிருக்குது என்றா இவ்வுருவில் செவ்வக முக்கோணம் வட்டமாகிய மூன்று வடிவங்களுக்கும் பொதுவான இலக்கம் யாது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது எங்களுக்கு மூன்று விடை தரப்பட்டிருக்குது ஒன்று நான்கு இரண்டாவது விடை ஆறு மூன்றாவது விடை மூன்று உருவங்கள் செவ்வகம் அது நிறம் வட்டம் முக்கோணம் இந்த மூன்று உருவங்களுக்கும் பொதுவான இலக்கம் யாது அப்ப பாருங்க பிள்ளைகள் முக்கோணத்திற்கு நான் மஞ்சள் நிறத்தினால் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் முக்கோண உருவத்தினுள் உள்ளடங்கக்கூடிய இலக்கங்கள் இரண்டு நான்கு அதே நேரம் செவகத்தில் உள்ள உள்ளடங்கக்கூடிய இலக்கங்களை பார்த்திருக்கலண்டா நான்கு மூன்று ஒன்று வட்டத்தினுள் உள்ளடங்கக்கூடிய இலக்கங்கள் ஆறு ஐந்து மூன்று ஏழு நான்கு இப்ப எங்களுக்கு கேட்கப்பட்டது மூன்று உருவங்களுக்குள்ளும் வரக்கூடியது மூன்று இப்ப மூன்று உருவத்தையும் சார் போட்டிருக்கிறேன் பாருங்க வேறு ஒரு நிறங்களால இலக்கம் நான்கை அவதானித்து கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த இலக்கம் நான்கு என்பது முக்கோணிக்குளே உள்ளடங்குகின்றது செவகத்தினுள்ளும் உள்ளடங்குகின்றது அதே நிறம் வட்டத்தினுள்ளும் உள்ளடங்குகின்றது எங்களுக்கு கேட்கப்பட்டது மூன்றுக்கும் பொதுவான இலக்கம் விடை நான்கு ஈஸியாக நாங்கள் இந்த மிதீட்டை அவதானமாக பாடிக்கணும் இப்போ சில பிள்ளைகளை பார்த்தோம்னா இந்த வட்டத்திற்கு சிவகத்துக்கு வரக்கூடிய இலக்கங்களை கொஞ்சம் தடுமாற்றம் அடைவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் ஒரு வினா தாள் ஒரு செய்க வழித்தாளில் தரப்பட்ட நம்பரை உடனடியாக நீங்கள் என்ன செய்யலாம் டிக் பண்ணி டிக் பண்ணி கொண்டு போனீங்களேன்னு சொன்னாலும் ஈஸியாக வெளியெடுத்துக் கொள்ளலாம் சரிதான் நாங்கள் அடுத்த வினா பகுதிக்கு போக முழுகள் ஆறாவது வினா வடிவாக பாருங்க திரையில் உங்களுக்கு அந்த வினா தரப்பட்டிருக்குது ஒரு காட்பந்து விளையாட்டு போட்டியில் ஏழு அணிகள் பங்கு பெற்றுகின்றதா ஒவ்வொரு அணியுடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகின்றது எனின் போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் நடைபெறும் உதாரணமாக எங்களுடைய பாடசாலைகளில் ஏழு டீம் இருக்குது ஏன்னா பாடசாலையில் ஏழு டீம் இருக்குது ஏழு டீம் அந்த ஏழு அணிகளும் என்ன செய்ய போகின்றது ஒன்றோடு ஒன்று போட்டி நடத்த போகின்றது ஆனா ஒரு அணி இன்னொரு அணியோடு ஒரு முறை மட்டும்தான் என்ன செய்ய போகின்றதுதான் விளையாட போகின்றதுதான் அப்போ அதை நாங்கள் எவ்வாறு ஈஸியாக செய்து கொள்றதுன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க என்ன இந்த வினாவிற்கு எப்படி நீங்க ஈஸியாக விடியெடுத்துக் கொள்ளணும்டா முதலாவது காற்பந்தில் இருக்கக்கூடிய அணிகள் என்ற எண்ணிக்கையை எடுத்துக்கொள்வீங்க வடிவாக பாருங்க அணிகள் என்ற எண்ணிக்கை எடுத்துட்டு அந்த அணிகள் என்ன செய்யப்படுகின்றது ஒரு முறை நாம் விளையாட போகின்றதாம் ஒருமுறை மட்டும்தான் விளையாட போகின்றதுன்றா போட்டிய நடைபெற்ற ஆட்டங்களை நாங்கள் காண வேண்டும் ஆகவே என்ன செயற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னா பிள்ளைகள் பாருங்கள் வடிவாக திரையில் அந்த செயற்பாடு சொல்லியிருக்கிறேன் எத்தனை அணிகள் தரப்படுதோ இப்ப சேர் உதாரணமாக ஏழு அணிகள் இங்கே தந்திருக்கிறேன் உங்களுக்கு எத்தனை அணிகள் தரப்படுகின்றதோ அந்த எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை கழித்து விடியெடுக்க வேண்டும் ஒன்றை கழித்து விடியெடுக்க வேண்டும் அந்த விடையினையும் என்ன அந்த அணிகளின் எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை கழித்து வரக்கூடிய எண்ணிக்கையினையும் அணிகளின்ற எண்ணிக்கையினையும் பெருக்க வேண்டும் இரண்டாவதுல பாருங்க பிள்ளைகள் ஏழு தர ஆறு என்று போட்டிருக்கிறேன் ஏழு என்பது அணிகளினுடைய எண்ணிக்கை அதே நேரம் ஆறு என்பது அந்த அணிகளிலிருந்து ஒன்றை கழித்து வந்த எண்ணிக்கை ஆகவே ஏழு தர ஆறு நாற்பத்தி இரண்டு இவ்வாறு செய்த பிற்பாடு போட்டிகளின்ற எண்ணிக்கையைக்கான நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் வந்த விடையை இரண்டு நாள் வகுக்க வேண்டும் இரண்டு நாள் வகுக்க வேண்டும் இரண்டு நாள் வகுக்கின்ற பொழுது வரக்கூடியது இருபத்தொரு ஆட்டங்கள் ஆகவே பிள்ளைகள் இந்த வினாவிற்குரிய விடையாக அமைவது இரண்டாவது விடை இருபத்தொரு ஆட்டம் என்ன மாதிரி அந்த இலக்கு நுட்ப முறை தானே எத்தனை அணிகள் தரப்படுகின்றதோ அந்த அணிகள் என்ற எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை கழித்து விடையெடுப்போம் வந்த விடையினையும் அணிகளின்ற எண்ணிக்கையினையும் பெருக்கிக் கொள்ளுவீங்க பெருக்கி இரண்டு நாள் நீங்க வகுக்கின்ற பொழுது இதற்குரிய விடை வரும் சரிதானே ரைட் நாங்கள் இப்போ என்ன செய்து கொள்வோம் அடுத்த வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள் ஏழாவது வினா திரையில பாருங்கள் பிள்ளைகள் தமிழனின் தற்போதைய வயது அவனது தந்தையின் வயதில் ஐந்தில் ஒன்று ஆகும் தமிழனின் வயது எட்டியினின் தந்தையின் வயது யாது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது மூன்று விடைகள் தரப்பட்டிருக்குது ஒன்று முப்பது இரண்டாவது நாற்பது மூன்றாவது ஆறு இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க பிள்ளைகள் உதாரணமாக நீங்க ஈஸியாக இப்ப சேர் உதாரணமாக மனதில் செய்து கொள்ளணும் என்றா நேரடியாக சொல்லிட்டு போகலாம் இத நீங்கள் எப்படி இலகுவாக செய்து கொள்வீர்கள் என்றால் ஒரு பெட்டி போட்டுக் கொள்வீங்க அந்த பெட்டியில் தமிழின் தற்போதைய வயது தந்தையின் வயதில் ஐந்தில் ஒரு பங்கா ஐந்தாக பிரித்து கொள்றோம் அந்த ஐந்தில் ஒரு பங்கு தானாம் பிள்ளைகள் எட்டு வடையா பாருங்க தமிழனின் வயது தந்தையின் வயதின் ஐந்தில் ஒரு பகுதி அப்ப ஒரு பெட்டி முழுமையான வயதை போட்டு ஐந்து பங்காக பிரித்திருக்கிறேன் அந்த ஐந்தில் ஒரு பகுதி தான் இட்டு என்று சொன்னா அப்ப நாங்க தந்தையின் வயது காணுவதற்கு நாங்க என்ன செய்து கொள்ளலாம் எட்டு ஐந்தாள பெருக்குவமாக வரும் ஏன்னு சொல்லுங்க அவன் ஐந்தில் ஒரு பகுதி தான் தமிழனின் வயதுன்னு சொன்னா அவனுடைய தந்தையின் வயதுக்கான நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் முழு பங்கையும் பெருக்க வேண்டும் ஒரு பங்கு மகனின் வயதுன்றா தந்தையின் பங்கு ஐந்து பங்கு அப்ப ஐந்து தர இட்டு நாற்பது அப்ப தந்தையினுடைய வயதாக அமைய போவது பிள்ளைகள் சரிதானே ரைட் அப்ப இதே மாதிரியான வினாக்களுக்கு நீங்க இந்த அமைப்புகள் அது பின்னத்தில் வரக்கூடிய பின்னத்தில் என்ன அம்மாவின் வயது அதே நேரம் அக்காவின் வயது என் வயதை போல் இரண்டு மடங்கு என் வயதை போல் ஐந்து மடங்கு என்று சொல்லி வரக்கூடிய வினாக்களுக்கு இதை போல் நீங்கள் என்ன செய்து கொள்வீங்க செய்து கொள்வீங்க எட்டாவது வினாவிற்கு போகலாம் விலகல் பாருங்க அடுக்கு மாடிகளை கொண்ட ஒரு வீட்டுத் தொகுதியில் மதுரன் ஏழாம் மாடியில் வசிக்கின்றான் அவனது வசிப்பிடத்தின் கீழே அடுத்த மாடிக்கு அடுத்த மாடியில் சசி இருக்கின்றான் சசி வசிப்பது அம்மாடி தொகுதியின் நடுவில் உள்ள மாடி எனின் அவ்வீட்டு தொகுதி எத்தனை மாடிகளை கொண்டது இப்ப பாருங்க மூன்று விடைகள் தரப்பட்டிருக்குது பத்து பதிமூன்று ஒன்பது இப்ப இது நான் என்ன செய்து கொள்றேன் ஒரு மாடிப்படிகள் வீட்டு தொகுதியை வரைந்து கொள்றேன் பெட்டியாக வரைந்து கொண்டு அடுக்கு மாடிகளை கொண்ட வீட்டு தொகுதியில் மதுரன் ஏழாம் மாடியில இருக்கிறான் அப்ப ஏழாம் மாடியில மதுரன் இருக்கின்றான் என்று சொல்லி சொல்லப்பட்டது அவனது வசிப்பிடத்தின் கீழே அடுத்த மாடிக்கு அடுத்த மாடியில் அப்ப கீழே அடுத்த மாடிக்கு அடுத்த மாடியில் டா பிள்ளைகள் ஏன்னா ஏழுக்கு அடுத்தது ஆறு ஆறுக்கு அடுத்தது ஐந்து அப்போ சசி இருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் மாடி சசி இருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் மாடி அப்போ சசி இருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் மாடின்னு சொன்னால் அதே நேரம் அந்த சசி இருக்கிறது அந்த மாடி தொகுதியினுடைய நடுவில் நடு என்று சொல்லப்படுது பிள்ளைகள் ஐந்தாவது இலக்கம் நடு என்று சொல்லி சொன்ன நடு என்பது பிள்ளைகள் முன்பாக்கமும் சரிசவனாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே ஐந்து நடு என்று சொன்னால் பகுதியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாடிகள் இருப்பது போல ஐந்திற்கு மேலேயும் என்ன செய்யணும் நான்கு மாடிகள் இருக்கணும் ஆகவே என்ன செய்யப்படுகின்றது பாருங்க பிள்ளைகள் ஒன்பது வரைக்கும் போகின்றது ஏன்னா ஐந்திற்கு கீழே மொத்தம் நான்கு மாடிகள் இருப்பது போல ஐந்திற்கு மேலேயும் நான்கு மாடிகள் இருந்தால்தான் ஐந்தாவது மாடி நடு வீடாக வரும் ஆகவே சசி இருக்கும் இடம் ஐந்து ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினா பிள்ளைகள் வடிவாக திரையில பாருங்க என்ன வினா கேட்கப்பட்டிருக்கின்றா அந்த வீட்டு தொகுதியில் எத்தனை மாடிகள் உள்ளடக்கப்படுகின்றன எத்தனை மாடிகள் பிள்ளைகள் ஒன்பது மாடிகள் இருந்தால்தான் எங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வினா அமைப்பு சரி ஏன் சொல்லுங்க ஐந்தாவது மாடி நடுப்பகுதி என்றா பகுதியில் பாருங்க நான்கு மேற்பகுதியில் நான்கு ஆகவே நடுப்பகுதி ஐந்து என்பது சரி அப்ப விடை அங்கு இருக்கக்கூடிய மாடிகள் மொத்தம் ஒன்பது ஏன்னா ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்கள் ஒன்பதாவது வினா பகுதிக்கு போகலாம் ஒன்பதாவது வினாவை அவதானித்துக் ஒவ்வொரு நுண்ணறிவு வினாக்களுக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொரு விளக்கங்களை நீங்க அவதானித்து கொள்ள வேண்டும் சரி அப்ப கமலா வீட்டிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாடசாலைக்கு மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றார் திரும்பி வரும் போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்தார் அவர் முழு பிரயாணத்திற்கு செலவிட்டு நேரம் இந்த மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் என்ற என்ன பிள்ளைகள் ஒரு மணித்தியாலத்திற்கு அவர் பயணம் செய்யக்கூடிய தூரத்தின் அளவு ஆகவே வீட்டிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள பாடசாலைக்கு அவர் செல்லுகின்ற பொழுது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்றான் என்ன கொஞ்சம் படிக்கிறதுல ஆர்வம் உள்ள பழகு பாடசாலை செல்லுகே கொஞ்சம் வேகமாக செல்றாங்க வீட்டை வரைக்கும் சோர்ந்து போய் வராங்க நாங்கள் எல்லாரும் அப்படித்தான செய்கிறது ஸ்கூலுக்கு காலையில போக நல்லா உற்சாகமா போவோம் வீட்டு திரும்பி வரைக்கும் நல்ல சோர்ந்து போயிட்டு வரும் அப்ப அவங்க வீட்டை திரும்பி வருகின்ற பொழுது நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வராங்களாம் ஆகவே இங்க சொல்லப்பட்டது முழு பிரயாணத்திற்கும் செலவிட்ட நேரம் ஒன்று மூன்று மணித்தியாலம் நான்கு மணித்தியாலம் ஐந்து மணித்தியாலம் சரி இப்போ பாருங்க இதே மாதிரி நாங்க செய்து கொள்ள போறோம் மொத்தம் நூற்றி இருபது கிலோமீட்டர் சார் என்ன செய்திருக்கிறேன் பிரித்து காட்டியிருக்கிறேன் பூச்சியத்தில் ஆரம்பித்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை பிரித்து காட்டியிருக்கிறேன் இப்போ அவங்க பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது என்ன செய்திருக்கிறாங்க அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்றாங்க அறுபது கிலோமீட்டர் என்றா பாருங்க பிள்ளைகள் முதலாவது மணித்தியாலத்தில் அறுபது கிலோமீட்டர் இரண்டாவது மனுத்தியாலத்தில் அறுபது கிலோமீட்டர் ஏன் ஒவ்வொரு மனுத்தியாலத்துலேயும் அவர் அறுபது கிலோமீட்டர் செல்றாங்களா இப்போ முதலாவது மணத்தியாலத்தில் அறுபது கிலோமீட்டர் இரண்டாவது மனுத்தியாலத்தில் அறுபது கிலோமீட்டர் மொத்தம் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் நூற்றி இருபது ஆகவே பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து நூற்றி இருபது வரைக்கும் பாடசாலை செல்லுகின்ற பொழுது இரண்டு மணித்தியாளத்தில் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஒரு மணித்தியாலத்தில் அறுபது கிலோமீட்டர் வேண்டா இரண்டாவது மணித்தியாளத்தில் அறுபது அறுபதும் அறுபதும் நூற்றி இருபது கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் ரெண்டு மணித்தாலத்தில் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ பாடசாலையிலிருந்து திருப்பி வீட்டை வர போகிறாங்க பாடசாலையிலிருந்து வீட்டை வரைக்கு என்ன சோர்ந்து போய் ஆறுதல் தானே நாங்கள் அங்கே என்ன நடைபெறுகின்றது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வராங்களா நாற்பது கிலோமீட்டர் விகம் பாருங்கள் பிள்ளைகள் நூற்றி இருபது நாற்பது கிலோமீட்டர் கழிப்புமாக இருந்தால் எண்பது அப்ப எண்பது கிலோமீட்டர் மூன்றாவது மனுத்தியாலம் எடுக்குது அவங்களுக்கு ஏன் ஏற்கனவே பாடசாலை செல்லுகின்ற பொழுது இரண்டு மனுத்தியாலம் திரு பாடசாலையிலிருந்து வீட்டை வராங்க மூன்றாவது மனுத்தியாளம் நாற்பது கிலோமீட்டர் நான்காவது மனுத்தேல நாற்பது கிலோமீட்டர் ஐந்தாவது மனுத்தியாளன் நாற்பது கிலோமீட்டர் ஆக மொத்தம் அவங்க பாடசாலையிலிருந்து ஆரம்பித்து அது இருந்து ஆரம்பித்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ஒரு மணித்தியாளமாக இரண்டு மணத்தியாளம் வீட்டை வருகின்ற பொழுது ஒவ்வொரு ஒரு மணித்தியலமாக மூன்று மணத்தியாளம் மொத்தமாக ஐந்து மணித்தியாளங்கள் அவங்களுக்கு என்ன நடைபெற்று இருக்குது பாடசாலையிலிருந்து அது வீட்டு செல்லுகின்ற வரைக்கும் திரும்ப ஆரம்பத்துல காலை நேரத்துல வீட்டிலிருந்து பாடசாலையை செல்லுகின்ற வரைக்குமான தூரம் மொத்தமாக ஐந்து மணத்தியாலங்கள் தேவைப்பட்டிருக்கு இருக்கு இதே மாதிரி வினாக்கள் தருகின்ற பொழுது பிள்ளைகள் மொத்த அளவ ஒரு சம அளவுல நாங்கள் பிரித்து அந்த ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மணத்தியாலத்தில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் நாங்கள் செல்லுகின்றோம் என்பதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்வீர்களாக இருந்தா இலகுவாக ஒரு நிமிடத்திற்குள்ள உங்களால விடியெடுக்க முடியும் ஏன் இந்த ஒரு நிமிடம் என்று சொல்றது நாற்பது வினாக்கள் தரப்படும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒவ்வொரு வினாக்களுக்கும் நாற்பது நாற்பது வினாக்களுக்கு நாற்பது நிமிடம் எடுத்துட்டு மேலதிக ஐந்து நிமிடங்களை நாங்கள் திரும்ப பார்வைக்காக நாங்க திருப்பவருக்கா நாங்க எல்லா வினாக்களும் சொல்லி நீங்க என்ன செய்து கொள்ளணும் சரி பார்த்து கொள்ளணும் சரியா ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்க என்ன செய்து கொள்ளுவோம் பத்தாவது வினாவுக்கு போவோம் பத்தாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்க என்ன வினா கேட்கப்பட்டிருக்கு வடிவாக பாருங்க பிள்ளைகள் நீங்க சமீர் மூன்று நாட்கள் வேலைக்கு சென்றால் ஒரு நாள் லீவும் ரஹீப் நான்கு நாட்கள் வேலைக்கு சென்றால் ஒரு நாள் லீவும் கிடைக்கின்றது இருவருக்கும் மாசி முதலாம் தேதி லீவு கிடைத்ததா அடுத்த லீவு எப்போது இருவருக்கும் ஒன்றாக கிடைக்கும் தரப்பட்டிருக்குது மாசி இருபத்தி ஆறு மாசி பதினைந்து மாசி இருபத்தி அப்ப இந்த வினாவுக்கு பாருங்க எங்களுக்கு தரப்பட்டது இரண்டு பேருக்குமே முதலாம் தேதி லீவு கிடைக்குதான் என்ன இரண்டு பேருக்குமே முதலாம் தேதி லீவு கிடைக்குதா ஆனால் அவங்களுக்கு லீவு கிடைக்கிற நாட்களின் எண்ணிக்கை வேறுபாடு என்ன சமீர் மூன்று நாட்கள் வேலைக்கு போனா தானே அவங்களோட போஸ் என்ன செய்வாராம் லீவு கொடுப்பார் அதே நேரம் ரகிப் நான்கு நாட்கள் வேலைக்கு போனா லீவு கொடுப்பாரான் ஆனால் மாசி முதலாம் ரெண்டு பேருக்குமே ஒரே நேரம் லீவு கிடைக்குதுன்றா நாங்கள் என்ன செய்து கொள்வோம் இதற்குரிய இலகுவான நுட்ப முறை ஒரு எண்கோள் அமைப்பை உருவாக்க வேண்டும் பிள்ளைகள் எவ்வாறுண்டா மாசு இப்போ சமீர் நாங்கள் மேலே போட்டுக்கொள்கிறோம் ராகிப் கீழே போட்டுக்கொள்கிறோம் மொத்தம் இருபத்தி இரண்டு நாட்கள் இல்லைண்டா மாசு இருபத்தி இல்ல அதிகமாக தரப்பட்டிருக்கிறது ஆரம்பம் முதலாம் தேதி அப்போ முதலாம் தேதியில் இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நாட்களை எடுத்துட்டு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள் சமீரை பார்ப்போம் முதலாம் தேதி லீவு அடுத்த லீவு அவங்களுக்கு போவது ஐந்தாம் தேதி நாட்கள் வேலை ஒரு நாள் லீவு கிடைக்கும் என்று சொல்லி சொன்னா இடையில பாருங்க பிள்ளைகள் முதலாம் தேதிக்கும் ஐந்தாம் தேதிக்கும் இடைப்பட்ட நாட்கள் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி மூன்று நாட்கள் அவர் வேலைக்கு போயிருக்கிறார் ஆகவே முதலாம் தேதி லீவு கிடைத்த திருப்பி ஐந்தாம் தேதி அவருக்கு லீவு கிடைக்குது அடுத்தது விடுமுறை கிடைத்த அடுத்த விடுமுறை அவருக்கு கிடைப்பது ஒன்பதாம் தேதி இடையில நான்கு நான்கு அப்ப நாங்கள் ஒன்றில் இருந்து என்ன செய்து கொள்ளணும் பிள்ளைகள் ஒரு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இரண்டு நாள் அதிகரிச்சா இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்றில் அதிகரிச்சா ஐந்து ஒன்று ஐந்து அப்படியே கூடிக்கொண்டு போகும் நான்கு எட்டு அப்படியே எண்கோள அமைப்பில் நாங்கள் என்ன செய்து கொள்வோம் கூட்டிக் கொண்டு போவோம் அந்த எண்கோள அமைப்பை உருவாக்கணும் இங்கே நான் சமீரனுடைய எண்கூளமாக நான்கு நான்காக அதிகரிக்கக்கூடிய எண்கூலத்தை உருவாக்கிட்டேன் பாருங்கள் ஒன்றோடு நான்கு கூட்டினா ஐந்து ஐந்தோடு நான்கு கூட்டினா ஒன்பது ஒன்பதோடு நான்கு கூட்டினா பதிமூன்று பதிமூன்றோடு நான்கு கூட்டினா பதினேழு பதினேழோடு நான்கு கூட்டினா இருபத்தொன்று அடுத்து ரஹீபுக்கு போக போற ரஹீப் என்ன சொல்லப்பட்டிருக்குது நான்கு நாட்கள் வேலை செய்தான்னு சொல்லப்பட்டது முதலாவது நாள் வேலை செய்தா அடுத்தது ரெண்டு மூன்று நான்கு நான்கு நாள் தொடர்ந்து வேலை செய்தால் தான் அவருக்கு அடுத்த நாள் லீவு கிடைக்குமா

ஒன்றோடு ஐந்து கூட்டி நிமண்டா ஆறு ஆறோடு ஐந்து கூட்டி நிமண்டா பதினொன்றுன்னு சொல்லி ஐந்து ஐந்தாக அதிகரிக்கும் பிள்ளைகள் இப்போ ஐந்து ஐந்தாக அதிகரிக்கின்ற பொழுது இப்போ வடிவாக தெரிய பாருங்கள் பிள்ளைகள் இரண்டு பேருடைய விடுமுறை நாட்கள் ஒரே நாளாக அமையக்கூடியது வடிவாக பாருங்கள் ஏன்னா இதில் என்ன மாதிரி வருகின்றது என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இரண்டு பேருடைய விடுமுறை நாட்கள் இந்த மாத இருபத்தி ஓராந்தேதி ஒரே நாளாக வருகின்றது அதற்கு முதல் எப்படி இருந்தது முதலாம் தேதி மாசி முதலாம் தேதி இருந்தது ஆகவே மாசி முதலாம் தேதி ஒன்றாக விடுமுறை கிடைத்தா அடுத்து அவர்களுக்கு எப்போது விடுமுறை கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மாசு இருபத்தி தேதி எவ்வாறு கண்டுனாங்க மாசி ஒன்றிலிருந்து சமீருக்குரிய விடுமுறை நாட்களை வைத்து எண்கோளம் என்று கண்ணுனாங்க ரஹீமுக்குரிய விடுமுறை நாட்களை வைத்து ஒரு எண் கோளம் என்று சொல்லி கண்டுனாங்க இரண்டு எண்கோளங்களும் ஒற்றுமையாக ஒரே இலக்கத்தில் வரக்கூடியதை நாங்க விடியாக எடுத்துக்கொள்றோம் விளங்கி இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு வினாவை நீங்க போட்டு என்ன செய்து கொள்ளலாம் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் வேணுமென்னா நீங்களாகவே ஒரு வினாவை எடுத்து உருவாக்கி கொள்ளுங்கள் முடியும் அதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சலஞ்ச் என்று சொல்லலாம் வேணுன்னு சொன்னா இப்போ நாங்கள் கேள்வி தரக்கூடிய மாதிரி அந்த கேள்வியை நீங்க செய்து கொள்ளாம சேர் வழங்கப்படுத்துற மாதிரி நீங்க ஒரு கேள்வியை உருவாக்கி கொள்ளுங்க அந்த கேள்வியை உருவாக்குகின்ற நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்களேன்னா அந்த கேள்வி தொடர்பான பூரண விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் சரிதானே ரைட் நாங்கள் அடுத்த வினாவுக்கு போக முடியுங்கள் பதினோராவது வினா பதினோராவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்க திரையில பாருங்க என்ன வினா கேட்கப்பட்டிருக்கேன்டா மூவிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை பத்து ஆகும் நடுவில் உள்ள இலக்கம் மற்ற இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாகும் இலக்கங்களை திருப்பி எழுதினால் தொன்னுற்று ஒன்பது கூடுகின்றது ஏனேன் அவ் என் யாது இப்போ இதுல ஒரு விடயத்தை நாங்க என்ன செய்து கொள்ளணும் பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேணும் என்ன விடயம் என்று சொல்லி பாத்தீங்களா இந்த சில அதிகமான பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் இந்த எண் இலக்கம் என்பது தொடர்பான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேணும் எண் என்றால் என்ன இலக்கம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் தெளிந்து கொள்ள வேணும் இப்ப இலக்கம் என்று சொல்லி பார்த்தீங்களா பிள்ளைகள் பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரியாக இருப்பவற்றை இலக்கம் என்று சொல்லுவோம் பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரியாக இருக்கிறது தான் இலக்கம் என்று சொல்லுவோம் இப்போ உதாரணமாக பதினைந்து என்பது ஒரு இலக்கம் என்று நீங்க சொல்லுவீர்களாக இருந்தால் அது பிள்ளை என்ன அந்த பதினைந்து என்பது பிள்ளைகள் ஒரு எண் சொன்னா, ஏனென்று பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையானவை இலக்கம் என்று சொல்லியும் பத்திற்கு மேற்பட்டவை பத்திற்கு மேற்பட்டவையை நாங்க என்ன செய்து கொள்ளணும் எண்கள் என்று சொல்லிக் கொள்ளணும் இந்த அமைப்பை நீங்க விளங்கினீர்களாக தான் இந்த வினாவை நாங்க செய்து கொள்ளலாம் சில பிள்ளைகளை பார்த்தா பத்து என்பது ஒரு இலக்கம் பதினைஞ்சு இலக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க அந்த சொற்பிரயோகத்தை நீங்க மாத்திக்கொள்ளும் இப்ப இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்க பார்க்க போறோம் பாருங்க பிள்ளைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா மூவிலக்கு எண்ணின் அப்போ மூவிலக்கு எண் பாருங்க பிள்ளைகள் மூவிலக்கு எண் தரப்பட்டிருக்குது இருநூற்றி ஐம்பத்தி மூன்று முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நடுவில் உள்ள இலக்கமம் அந்த எண்ணின்ற நடுவில் இருக்கக்கூடிய இலக்கம் மற்ற இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாகும் அவ பாருங்க பிள்ளைகள் என்ன முதலாவது இருநூற்றி முப்பத்தி ஐந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து மூன்றையும் கூட்டினா பத்து அதே நேரம் இரண்டு மூன்று இரண்டையும் மூன்றையும் கூட்டணும் என்றால் ஐந்து அதாவது இரண்டையும் மூன்றையும் கூட்டிக்க ஐந்து பேரை போகின்றது கரையில் இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டுகின்ற பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இலக்கம் கூட்டுத்தொகையாக வருதாம் அப்போ அந்த எண் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கள் என்று பிள்ளைகள் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு என்ன பிள்ளைகள் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு தான் பிள்ளைகள் இதற்குரியது சரியானது அதாவது கரையில் இருக்கக்கூடிய முதலாவது இலக்கத்தையும் இரண்டாவது இலக்கத்தையும் கரையில் இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டுகின்ற பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இலக்கத்தின் கூட்டு தொகையா வருகின்றதாம் கரையில மூன்று இருக்குது இரண்டு இருக்குது இரண்டையும் கூட்டி ஐந்து வருகின்றது அப்ப சரியான விடை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இலகுவான ஒரு வினா ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்க பன்னிரெண்டாவது வினாவிற்கு போகலாம் பன்னிரெண்டாவது வினாவை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மிக மிக ஒரு நுணுக்கமான வினா நிறைய பிள்ளைகள் என்ன செய்து கொள்வது இந்த வினாவில் கொஞ்சம் பிழை விடுவாங்க காரணம் என்னென்னா அதிகமான தரவுகள் தரப்படும் அந்த தரவுகளை சரியாக ஒழுங்கமைக்க வேணும் என்ன கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி தெரியலை பாருங்கள் மின்சார கட்டணம் அறவிடும் விவரம் தரப்பட்டிருக்குதா எங்களோட வீட்டில் மின்சார கட்டணம் அறவிடுகின்றது அடிப்படை கட்டணம் ரூபாய் அறுபது எத்தனை ஜூனிட் நாங்கள் பாவித்தாலும் அடிப்படை கட்டணமாக அறுபது ரூபாய் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்து முதல் முப்பது அலகுகளில் ஒவ்வொரு அலகிற்கும் ரூபாய் ஆறு வீதமும் அடுத்து வரும் ஒவ்வொரு அலகிற்கும் ரூபாய் ஒன்பது வீதமும் அறவிடப்படும் என்று சொல்லி சொல்லியாச்சு அடிப்படையாக ஒரு கட்டணம் அடுத்து வரப்போகின்ற முப்பது அழகுகளுக்கும் ஒரு கட்டணம் அடுத்து வரக்கூடிய அலகுகளுக்கு இன்னொரு கட்டணம் என்று சொல்லி இந்த மின்சார கட்டணம் அறவிடுகின்றது வளமே எங்களுடைய லைஃப் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சாதாரணமாக அதுதான் நடைபெறுகின்றது அந்த விடயத்தை இங்கே தரப்பட்டிருக்குது எப்படி நாங்கள் அதை செய்ய போகிறோம் என்ன மாதிரி செய்ய போகிறோம் என்று சொல்லி பாருங்கள் இப்போ இவங்க பாவித்த மொத்த அழகுகள் பிள்ளைகள் ஐம்பத்தி ஆறு

அடுத்து வரும் ஒவ்வொரு அலகிற்கும் ரூபா ஒன்பது வீதம் என்று சொல்லி தந்தாச்சு ஆகவே மொத்தம் ஐம்பத்தி ஆறு அலகுகள் முதல் முப்பது அழகு போய் மிகுதியாக எங்களுக்கு வரக்கூடியது இருபத்தி ஆறு ஐம்பதுல இருந்து முப்பது கழித்தவமாக இருந்தா இருபத்தி ஆறு ஆகவே இப்ப இந்த அழகுகளை கொண்டு நாங்கள் என்ன செய்து கொள்ள போறோம் விடை காண போகின்றோம் இப்பாருன்னு சொல்லி பாருங்க அடிப்படை கட்டணமாக அறுபது வரும் இப்ப திரையில பாருங்க வடிவாக அடிப்படை கட்டணங்கள் எத்தனை ஜூனிட் பாவித்தாலும் பிள்ளைகள் அடிப்படை கட்டணம் செலுத்தியாக வேண்டும் நாங்கள் ஐந்து யூனிட் பாவித்தாலும் சரி எழுபது பாவைத்தாலும் சரி அடிப்படை கட்டணம் என்பது கட்டாயமான ஒன்று சில பிள்ளைகள் என்ன செய்து கொள்வாங்க இந்த வினாவில இந்த அடிப்படை கட்டணத்தை சேர்க்க மாட்டாங்க அடிப்படை கட்டணத்தை என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க இதுலதான் அதிகமான பிள்ளைகள் பிழைவிடுவது வளமை ஆகவே மின்சார கட்டணம் அறவிடுறதுல அடிப்படை கட்டணம் அறுபது ரூபாய் அதோட நாங்கள் என்ன செய்து கொள்ளவோன்னு அடுத்ததாக பாருங்க முப்பது தர ஆறு போட்டிருக்கிறேன் ஏன் முப்பது தர ஆறு போட்டிருக்கிறேன்னுடா முதல் முப்பது அலகுகளில் ஒவ்வொரு அலகிற்கும் ஆறு ரூபா வீதம் அப்போ நான் பயன்படுத்தி ஐம்பத்தி ஆறு அலகு அந்த ஐம்பத்தி ஆறு அலகில முதல் முப்பது அலகிற்கும் ஆறு ரூபா வீதம் நூற்றி எண்பது ரூபா செலுத்த போகிறேன் மிகுதியாக இருக்கக்கூடியது இருபத்தி ஆறு யூனிட் இருபத்தி ஆறு அலகு அதாவது

இப்போ நாங்கள் இறுதியாக என்ன செய்து கொள்ளணும் என்றா அடிப்படை கட்டணம் அதோட முதல் முப்பது அலகுகளுக்கான கட்டணம் அதன் பின் மேலதிக இருபத்தி ஆறு கட்டணம் மூன்று பணத்தை நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் அழகல் கூட்ட வேணும் ஆகவே அறுபது சக நூற்றி எண்பது சக இருநூற்றி முப்பத்தி நான்கு கூட்டுவமாக இருந்தால் நானூற்றி எழுபத்தி நான்கு ரூபா நான் மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய கட்டணமாக இருக்கின்றது இதை இவ்வாறு செய்து நாங்கள் அடிப்படை கட்டணம் சேர்த்து நாங்கள் முதல் முப்பது அழகிற்குரிய கட்டணம் மேலதிகமாக பயன்படுத்திய அழகிற்குரிய கட்டணம் மொத்தமாக இவ்வாறு தான் பிள்ளைகள் இந்த கட்டண அறவீடு தொடர்பாக நாங்கள் என்ன செய்து கொள்ள வேணும் செய்து கொள்ள வேணும் இப்ப இந்த வினாவை பொறுத்தவரைக்கும் மின்றி தினம் நான் சொல்லிக்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் நீங்க இனிமேல் அந்த அடிப்படை கட்டணம் சேர்க்காமல் விடுதல் என்பதை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் கட்டாயமாக அது சேர்த்துக் கொள்ளணும் எத்தனை அழகு பாவித்தாலும் அடிப்படை கட்டணம் பயன்படுத்தி சேர்த்த பின் தான் மேலதிகமாக நீங்கள் பயன்படுத்திய அழகுகளுக்குரிய கட்டணத்தை கூட்டுவீர்களாக இருந்தால் சரியான விட பெறும் சரிதானே ரைட் பதிமூன்றாவது வினாவுக்கு போகும்போலுகள் பாருங்கள் என்ன வினா இலகுவான ஒரு வினா நாங்கள் வீட்டில் பார்த்தோம்னா பெட்டி அடுக்கி விளையாடுறாங்க கீழே பத்து பெட்டி அடுக்கும் அதுக்கு மேலே ஒன்பது பெட்டி அதுக்கு மேலே எட்டு பெட்டி என்று பெட்டிகளை அடுக்கி அடுக்கி பெரிய கோபுரம் மாதிரி நாங்கள் செய்து விளையாடுறோம் நாங்கள் ஏன்னா அப்ப அந்த கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு இந்த வினா கேட்கப்பட்டிருக்குது இலகுவான ஒரு வினா பாருங்க மேல்வரிசையில் ஒரு சவற்காரமும் கீழவரிசையில் ஆறு சவற்காரங்களும் என்றவாறு முக்கோண வடிவில் கடையொன்றில் சவற்காரங்கள் அடுக்கப்பட்டுள்ளன இங்கு அடுக்கப்பட்டுள்ள சவற்காரங்களின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு இப்ப கடையில் நீங்க போனீங்களா கடையினுடைய அலுமறியிலே இவ்வாறு சவற்காரம் அடுக்கப்பட்டிருக்கு அப்ப நாங்க என்ன செய்யப் போறோம் பாருங்க கீழ்பகுதியில ஆறு வடிவா ஸ்க்ரீனை பாருங்கள் பிள்ளைகள் இதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு நிமிடத்துக்கு உங்களுக்கு தரக்கூடிய இந்த வினாவுக்கு தரக்கூடிய ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் வரைந்து விரைந்து விரைவாக விடையை காணக்கூடியதாக இருக்குது பாருங்கள் முத ஆறு அதுக்கு மேலே நாங்கள் ஐந்து குறைந்து குறைந்து போகும் பிள்ளைகள் முக்கோண வடிவம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியாச்சு பாருங்கள் ரெண்டாவது வரிசையில் முக்கோண வடிவில் அடுக்கப்பட்டுள்ளது ஆகவே ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அடிப்பகுதியில் நான்கு மொத்தமாக கூட்டுவமாக இருந்த முக்கோண படியமாக அடுக்கப்பட்டிருக்க எங்களுக்கு தரப்பட்ட தரவென்ன என்ன அடிப்பகுதியில ஆறு மேற்பகுதியில் ஒன்று அப்ப ஒன்றுக்கும் ஆறுக்கும் இடையில பிள்ளைகள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதைத்தான் நாங்கள் காண்பது எங்களுக்குரிய சவால் ஏன் சவால் என்றா நீங்க இந்த வினாவை விளங்கிக் கொள்ளணும் முக்கோண வடிவம் என்றா குறைந்து கொண்டு போகும் என்பதை நீங்க விளங்குவீர்களாக இருந்தால் இலகுவாக வெடி எடுக்கலாம் பதிமூன்றாவதுக்குரிய விடை இருபத்தொன்று சரியா ரைட் அப்போ பதினான்காவது வினாவிற்கு போகலாம் அல்லது இன்று வியாழக்கிழமை சென்ற வியாழக்கிழமை ஆரம்பித்த வேலையானது எதிர்வரும் புதன்கிழமையுடன் முடிவடைய இருக்கிறது எனவே எத்தனை நாட்கள் வேலை இடம் பெறும் என்று கேட்கப்பட்டிருக்குது எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விடை பத்து நாட்கள் ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் அப்போ இன்று வியாழக்கிழமையாம் அப்போ நாங்கள் இன்று வியாழக்கிழமை போட்டுட்டோம் வடிவாக ஸ்க்ரீனை பாருங்கள் பிள்ளைகள் இதே மாதிரி நீங்கள் அங்கே எழுதி கொள்ளலாம் இப்போ நான் டிவி அண்ட் ஸ்கிரீனை பண்ணிட்டபடியாக நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செயற்பாட்டு பத்திரத்தில் நீங்கள் இன்று வியாழக்கிழமை சென்ற செவ்வாய்க்கிழமை என்ன சென்ற செவ்வாய்கிழமை என்ற அந்த வியாழக்கிழமைக்கு முதல் வந்த செவ்வாய்கிழமை வியாழக்கிழமைக்கு முதல் வந்த செவ்வாய்க்கிழமை பாருங்க வியாழனுக்கு முதல் புதன் புதனுக்கு முதல் செவ்வாய்கிழமை சென்ற செவ்வாய்கிழமை என்ன செவ் ஆரம்பித்த வேலையானது புதன் புதன்கிழமையுடன் முடிவடைய இருக்கின்றதான் செவ்வாய் செவ்வாய்கிழமை ஆரம்பித்த வேலை எதிர்வரும் புதன்கிழமை சென்ற என்கின்ற அர்த்தம் முடிந்தது என்பது எதிர்வரும் என்பது இனி நடைபெறப் போகின்றது இனி நடைபெறப் போகின்றது ஆகவே இதற்கு இடையில் எத்தனை நாட்கள் இடம்பெறும் என்று சொல்லி கேட்கப்பட்டது பிள்ளைகள் செவ்வாய்கிழமைக்கு இடையில நான் ஏற்கனவே சொன்னான் பிள்ளைகள் ஒரு புதன்கிழமையிலிருந்து அடுத்த புதன்கிழமைக்கு இடையிலான திகதிகளுக்கான ஏழை கூட்ட வேண்டும் ஆகவே ஒரு புதன்கிழமை தொடக்கம் அடுத்த புதன்கிழமை வரை மொத்தம் எட்டு நாட்கள் இடம்பெறும் இப்போ சில பிள்ளைகளை பார்த்தோம்டா புதன்கிழமையிலிருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு சொல்லி கே கே புதன் ஒன்று வியாழன் ரெண்டு வெள்ளி மூன்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் ஒவ்வொன்றாக எண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு நேரம் போய்விடும் நாங்கள் என்ன செய்து கொள்ளும் விரைவாக விடை விடையெடுக்கணுமெண்டா ஒரு புதன் புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை ஒரு புதன்கிழமையில் இருந்து அடுத்த புதன்கிழமை வரை மொத்தம் எட்டு நாட்கள் ஆகவே இந்த புதன்கிழமையிலிருந்து எட்டு நாட்கள் அவற்றை விடுத்து மேலதிகமாக இருக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை என் செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பித்தது ஆகவே எட்டு நாட்கள் அதோட ஒரு நாள் எட்டு நாட்களையும் ஒரு நாளையும் நாங்கள் கூட்டுவோமாக இருந்தா எங்களுக்கு வரப்புகின்ற விடை ஒன்பது நாட்கள் ரைட் பதினைந்தாவது வினாவை பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வினா

உருவாக்கக்கூடிய எண்கள் நாங்கள் காண வேண்டும் அந்த எண்களை கண்ட பிற்பாடு அவற்றில் வரக்கூடிய ஒற்றை எண்களாம் ஒற்றை எண்கள் என்பது பாருங்க பிள்ளைகள் முப்பத்தி மூன்று முப்பத்தைந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தைந்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தைந்து என்று சொல்லி அந்த ஒற்று எண்களை நான் நிறங்கள் மூலமாக காட்டியிருக்கிறேன் ஆகவே எத்தனை ஒற்று எண்கள் எட்டு ஒற்று எண்கள் எங்களுக்கு வருகின்றது பிள்ளைகள் எவ்வாறு அதை என்றால் எண்ணை உருவாக்க வேணும் எண் உருவாக்கிய பிற்பாடு ஒற்றியன் இரட்டை எண் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த ஒற்றியன் இரட்டை எண்ண வைத்துக் கொண்டு இங்கு வரக்கூடிய ஒற்று எண்களை தெரிவு செய்தோமாக இருந்தா சரியான விடை வரும் சரிதானே பதினாறாவது வினா இந்த பதினாறாவது வினா பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு எண்கோள அமைப்பை நாங்கள் விளங்கணும் பாருங்க மூன்று வினா அமைப்பில பெட்டிகளில இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது இந்த இலக்கங்களுக்கு இடையிலான தொடர்பினை நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் அவதானிக்க வேண்டும் என்ன மாதிரி தொடர்புன்னு சொன்னா ஆறில் இருந்து இரண்டை கழிக்கின்ற பொழுது நான்கு உருவாகின்றது அதே நேரம் அந்த நான்கையும் இரண்டையும் பெருக்கும் பொழுது எட்டு உருவாகின்றது இதே மாதிரி வினாக்கள் பிள்ளைகள் ஒரு தொடர்பு கூட்டுதல் அல்லது கழித்தல் அல்லது பெருக்குதல் அல்லது வகுத்தல் கூடி குறையும் அல்லது ஏறு வரிசையாக செல்லும் இறங்கு வரிசையாக வரும் இவ்வாறான அமைப்பில் தான் பிள்ளைகள் வரும் இதில் என்ன நடைபெறுகின்றது ஆரம்பத்தில் கழிக்கப்படுகின்றது பின் பெருக்கப்படுகின்றது பெருக்கப்படுகின்ற பொழுது விடை அதே செயற்பாட்டைத்தான் ஏனைய வினாக்களிலையும் செய்யணும் பாருங்கள் இருந்து ஒன்றை கழித்தோமாக இருந்தால் ஐந்து ஒன்றையும் ஐந்தையும் பெருக்குகின்ற பொழுது ஐந்து சரியாக அமைகின்றது இல்லை அதே செயற்பாட்டை மூன்றாவது பெட்டிக்கு கொண்டு வருவோம் ஆறில் ஐந்திலிருந்து மூன்றை கழிப்போமாக இருந்தா இரண்டு மூன்றையும் இரண்டையும் பெருக்கும் பொழுது எங்களுக்கு வரக்கூடியது பிள்ளைகள் என்ன ஆறு அப்போ பதினாறாவது வினா எவ்வாறு நாங்கள் இலகுவாக என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையை நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ள வேணும் சரி ரைட் பதினேழாவது வினாவிற்கு போவோம் பிள்ளைகள் பாருங்க சுரேன் தனது இரண்டாவது பிறந்த தினத்தை இரண்டாயிரத்தி பனிரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடினான் ஏனேன் தன்னுடைய ஐந்தாவது பிறந்த தினத்தை எந்த ஆண்டில் கொண்டாடுவான் தான் பிள்ளைகள் நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு என்று சொல்லப்படுவது வரக்கூடிய பனிரெண்டு இருபத்தி ஒன்பது என்பது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும் பெப்ரவரி இருபத்தி ஒன்பது இப்ப இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பெப்ரவரி இருபத்தி ஒன்பதுல பிறந்த நாள் கொண்டாடுவாராக இருந்தால் அவருக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அடுத்து எப்போ வரும் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதலாவது பிறந்த தினம் என்றா பாருங்க பிள்ளை இரண்டாவது பிறந்த தினத்தை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொண்டாடுறார் அடுத்து லீப் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறைவாரது ஆகவே இரண்டாயிரத்தி பதினாறு மூன்றாவது பிறந்த தினம் இரண்டாயிரத்தி இருபது நான்காவது பிறந்த தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாவது பிறந்த தினம் எங்களிடையே கேட்கப்பட்டது பிள்ளைகள் ஐந்தாவது பிறந்த தினத்தை எப்போது கொண்டாடுவார் நான்கு நான்கு வருடங்களாக கூட்டினாங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டோட நான்கை கூட்டுறோம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறோடு நான்கை கூட்டுறோம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதோடு நான்கை இருபத்தி ஏன் கூட்டுவோம் பெப்ரவரி இருபத்தி ஒன்பது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அல்லது உங்களோட யாராவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பர்த்தே இருந்தா அவங்களுக்கு என்ன நடைபெற்று நான்கு வருடங்களுக்கு ஒருக்காக தான் என்ன செய்வாங்க அதை கொண்டாடுவாங்க சரி ரைட் அடுத்த வினாவுக்கு போகலாமல்கள் பதினெட்டாவது வினா ஒரு பின்ன அமைப்பு பாருங்க நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவத்தின் நான்கில் ஒன்று ஒரு பங்கை விட கூடியது நான்கில் ஒரு பங்கைக்கு சமம் நான்கில் ஒரு பங்கை விட குறைந்ததான் இப்ப முழுமையான சதுரங்கள் மூன்று நிலற்றப்பட்டிருக்குது அதில் அதுல ஒரு முக்கோணத்தை இங்க கொண்டு வந்து நாங்க சேர்ப்போமாக இருந்தா இப்ப முழுமையாக நான்கு சதுரங்கள் அப்போ முழுமையாக பதின் ஆறு சதுரங்கள் இருக்கின்றது பதினாறில் நான்கு என்ன செய்ய பட்டிருக்கின்றது நிலட்டப்பட்டிருக்குது ஆகவே பதினாறின் மேல் நான்கு என்பது பிள்ளைகள் நான்கில் ஒரு பங்கிற்கு சமம் என்ன உங்களுக்கு தெரியும் மொத்தம் பதினாறு இருந்தால் பதினாறில் நான்கு என்பது கால்வாசி பதினாறில் எட்டு அரைவாசி பதினாறுல நான்கு என்பது கால்வாசி பிள்ளைகள் கால்வாசி என்று சொல்லப்படுவது நான்கின் மேல் ஒரு பங்கு என்று சொல்லுவோம் அப்போ நான்கில் ஒரு பங்கிற்கு சமம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் என்ன செய்து நாங்க அந்த முக்கோணி அமைப்பை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்து கொண்டு நாங்கள் நிரப்பி கொண்டு நாங்கள் சரியா ரைட் பத்தொன்பதாவது வினாவை பாருங்க பிள்ளைகள் நானூறின் அரைவாசியின் நான்கில் ஒன்றுடன் பத்தை கூட்டும் போது வரும் எண் இப்போ நானூறு இப்போ பாருங்கள் பிள்ளைகள் எவ்வாறு நீங்கள் ஈஸியாக செய்து கொள்ளணுமென்றால் ஒரு சிவக அமைப்பை எடுக்கிறன் அந்த சிவக தான் நானூறு என்று எடுக்கிறன் அந்த நானூறின் அரைவாசி நானூறின் அரைவாசியின் நான்கில் ஒன்றுடன் இப்போ நானூறின் அரைவாசி என்ற பிள்ளைகள் பாருங்கள் ஒரு பக்கம் இருநூறு மற்றைய பக்கம் இருநூறு அரைவாசி அரைவாசியாக பிரிக்கப்பட்டிருக்குது அந்த அரைவாசியின் நான்கில் ஒன்றுடன் பாருங்கள் அந்த அரைவாசியை நான்காக பிரிக்கிறன் இருநூறு நான்காக பிரிப்புமாக இருந்தா ஐம்பது 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 என்று நான்கு பங்காக வரும் அந்த நான்கில் ஒன்றுடன் பத்தை கூட்டும் பொழுது அந்த நான்கில் ஒன்று பிள்ளைகள் ஐம்பது அந்த ஐம்பதோடு பத்தை கூட்டும் பொழுது வருவது அறுபது அப்ப எத்தினாவது விடை இரண்டாவது விடையாக அமைகின்றது பிள்ளைகள் சரிதானே ரைட் அப்ப இருபதாவது வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள் பாருங்க ஒவ்வொரு வினாவிற்கும் செய்முறை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் விரைவாகவும் இலகுவாகவும் சரி கொள்ளலாம் பாருங்க ஒரு போட்டி ஒன்றில் பதினைந்து மாணவர்கள் சம இடைவெளியில் வட்டமாக நின்றனர் ஒரு இடைவெளியில் இரண்டு கதிரைகள் வைக்கப்பட்டிருந்தன இதில் பதினைந்து மாணவர்களுக்கிடையே வைக்கப்பட்ட கதடைகளினுடைய எண்ணிக்கை இதில் பிள்ளைகள் பாருங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விடை இருபத்தி எட்டு முப்பது பதினைந்து இப்போ ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளணும் பிள்ளைகளை என்ன விடயம் என்று சொல்லி பார்த்தீங்களா ஒரு வட்டம் இருக்கு ஒரு வட்டத்தில் என்ன இதில் ஒரு நபர் இரண்டு நபர் மூன்று நான்கு பேர் நின்றா அந்த நான்கு பேருக்கு இடையில் எத்தனை இடைவெளி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒரு வட்ட வடிவில அல்லது ஒரு மூடிய உருவாண்டி எடுக்கலாம் வட்ட வடிவமெல்ல மூடிய உருவமாக இருந்தால் உதாரணமாக மு வட்டமாக இருக்கலாம் செவ்வகமாக இருக்கலாம் முக்கோணமாக இருக்கலாம் மூடிய உருவமாக இருந்தால் அங்கே எத்தனை நபர் நிற்கின்றார்களோ அவர்களின்ற எண்ணிக்கின்ற அளவுதான் பிள்ளைகள் இடைவெளி ஏன்னாங்கள கான்றம் எங்களுக்கு தரப்பட்டது இப்போ உதாரணமாக பத்து மாணவர்கள் நிற்கின்றார்கள் அந்த ஒவ்வொருத்தருக்கும் இடையில இரண்டு இரண்டு கதரைகள் வைக்கப்படுதுன்றா அந்த பத்து மாணவர்களுக்கு இடையில எத்தனை இடைவெளி இருக்குன்னு நாங்க காண வேணும் அப்ப அந்த மா பத்து மாணவர்களும் வட்டமாக நிற்பார்களாக இருந்தா பத்து இடைவெளி இருக்கும் அதான் சொல்லப்படுது மூடிய ஒரு ஒன்றில் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும் ஒரு இடைவெளியில இரண்டு கதைகள் வீதம் பத்து இடைவெளி இருக்கும் இரண்டால நாங்கள் என்ன செய்து கொள்வோம் பெருக்கிக் கொள்வோம் இதைத்தான் நாங்கள் என்ன செய்தார்கள் வினாவில் பாருங்க பிள்ளைகள் இங்க சொல்லப்படுது பதினைந்து மாணவர்கள் பத்து மாணவர்களை வழங்கப்படுத்தியிருந்தனர் இங்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்க கூடியது பதினைந்து மாணவர்களா பதினைந்து மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னா ஒரு வட்டுமடுப்புமாக இருந்தா பதினைந்து மாணவர்கள் இருக்கின்றார்கள் பதினைந்து இடைவெளி வரப்போகின்றது அப்ப ஒரு இடைவெளியில எத்தனை கதிரைகள் வைக்கப்பட்டது இரண்டு கதிரைகள் என்றா பதினைந்து இடைவெளியிலேயும் பிள்ளைகள் முப்பது கதிரைகள் வைக்கப்பட்டிருக்கும் அப்போ விடை என்ன பிள்ளைகள் முப்பது சரியா பிள்ளைகள் ஆகவே இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறோம் இன்றைய தினம் நுண்ணறிவு பகுதிகள் மூலமாக உங்களை சந்தித்திருக்கிறோம் ஏன்னா சக்தியின் பயிலரங்கம் நிகழ்ச்சியின் மூலமாக தரமாய்ந்து பிழமை பெரிசல் பரீட்சை எழுத போகின்ற மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த பயிலரங்கம் அமைந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் நுண்ணறிவு நுண்ணறிவு பகுதியிலே இருபது வினாக்களை எவ்வாறு இலகுவாக செய்து கொள்ளலாம் இலகுவான வழிமுறைகளை எவ்வாறு நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கலாம் பிள்ளைகள் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா நன்றி